ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாசபன் பிளாக்ஸ். இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா, நாட்டாமை. ஐயோ, இந்த நாட்டாமையோட அலும்பெல்லாம் தாங்க முடியாதுங்க. எல்லா வீட்லையுமே இப்படி ஒரு நாட்டாமை இருப்பாங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நாட்டாமை இருக்காங்களான்னு கண்டிப்பாக இந்த கதையை கேட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க. கேட்கலாமா? நாட்டாமை. அப்பா, எல்லோரும் சேர்ந்து பார்த்தசாரதி கோயிலுக்கும் பீச்சுக்கும் போகலாம்ப்பா என்றாள் அருமை மகள். சரி, போகலாம். எல்லாரும் ஒரு சனிக்கிழமை மாலை காரில் புறப்படலாம் என முடிவு செய்தார்கள் அந்த குடும்பத் தலைவரும் தலைவியும். சனிக்கிழமை மாலை வந்தது. ஒரு காரில் சந்தோஷமாக உட்கார்ந்து கொண்டார்கள் கணவன் மனைவி மற்றும் பிள்ளைகள் இருவரும். பிள்ளைகள் வழிநெடுக வேடிக்கை பார்த்தபடியே வந்தார்கள். மதிப்பிற்குரிய கணவன் டிரைவர் சீட்டிற்கு பக்கத்தில் அமர்ந்தார். அந்த குடும்பத் தலைவருக்கு ஒரு பழக்கம், எப்பொழுதெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ இலவசமாக அறிவுரை வழங்கியபடி இருப்பார். பாவம், அந்த சனிக்கிழமை காரின் ஓட்டுநர் மாட்டிக்கொண்டார். ஏம்பா, நீ எந்த ஊர் என மெதுவாக பேச்சை ஆரம்பித்தார். மதுரை சார் என்றார் அந்த ஓட்டுநர். மதுரையை பற்றி சில விஷயங்களை பகிர்ந்துவிட்டு, ஏம்பா, ரோட்டை பார்த்து கரெக்டாக ஓட்டு, சடன் பிரேக் அடிக்கடி போடாத, நாம் வலது பக்கம் போகணும், இந்த பக்கம் அந்த பக்கம் யார் வர்றாங்கன்னு பார்த்து வண்டியை திருப்பு, அங்கே ஒரு ஸ்பீட் பிரேக் இருக்கு பாரு, பார்த்து கியர் போட்டு மெதுவாக அதில் ஏறி இறங்கு. இப்படி மணிக்கணக்கில் லெக்சர் ஓடிக்கொண்டே இருந்தது. குடும்பத் தலைவிக்கும் பிள்ளைகளுக்கும் தாங்க முடியவில்லை. ஏம்மா, ஏன் தான் அப்பா இப்படி அந்த டிரைவர் அங்கில் போட்டு டார்ச்சர் பண்ணுறாரோ? இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சுதானே டிரைவராக வேலை செய்கிறாங்க. இவர் என்ன பெரிய நாட்டாம மாதிரி பேசிக்கிட்டே வரார் என்று கிசுகிசுப்பாய் அம்மாவிடம் சொன்னான் மகன். வாய் திறவாமல் தலையில் அடிப்பதை தவிர வேற ஒன்றும் செய்ய இயலவில்லை. அப்பாடி, ஒரு வழியாக கோவில் வந்துவிட்டது. அப்பா கரெக்டா இந்த இடத்தில் கட் பண்ணிடு தம்பி என்றார் குடும்பத் தலைவர். எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டுமோ கொடுத்து அந்த ஓட்டுநரை அனுப்பி வைத்தார்கள். அப்பாடா என்று தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடியே விட்டார் அந்த ஓட்டுநர். அந்த குடும்பத் தலைவி மகனிடம், ஒரு நாளைக்கே இப்படி அழுத்துக்கிறீங்க, அப்போ என் பாடு என்னன்னு புரியுதா? நமிட்டு சிரிப்போடு காதில் கிசுகிசுத்தாள். அப்படிதான் ஒரு நாள் ஒரு நண்பர் வீட்டு திருமணத்தில் கலந்து கொள்ள புறப்பட்டனர் அந்த குடும்பத்தார். அது ஒரு பெரிய டிஜிபி வீட்டு திருமணம். திருமண மாளிகை முழுவதும் ஒரே காவல்துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள். அங்கே அந்த குடும்பத் தலைவரின் நண்பர் மனைவி யாரையோ தேடியபடி இங்கும் அங்கும் பரபரப்பாக சுற்றி கொண்டிருந்தார். யாரை அம்மா தேடுற என்று அருகில் இருந்தவர் கேட்டார். குழந்தையை தான் தேடுறேன் மாமா என்றாள். குழந்தை இங்கே தானே விளையாடிக்கிட்டு இருந்தான், எங்கே போனான்னு தெரியல என்றாள் மேலும். காவல்துறை அதிகாரிகள் அனைவரும் திருமண மாளிகை வாசலில் உள்ளே உள்ள அறையில் அலோசோ அலசு என்று குழந்தையை தேடினார்கள். எங்குமே குழந்தை இல்லை. கண்கலங்கியபடி அனைவரும் மண்டபத்தின் வாசலில் நிற்க அங்கே பிள்ளையை தூக்கியபடி உள்ளே நுழைந்தார் அந்த குடும்பத் தலைவர். அந்த பிள்ளை அம்மாவை பார்த்ததும் ஓடி வந்து அவளிடம் ஒட்டி கொண்டது. கை நிறைய சாக்லேட் வைத்திருந்தது. மழலை மொழியில் அந்த மாமா சாக்லேட் வாங்கித்தரேன்னு சொன்னார், அதான் போனேன் என்று சொன்னது. குடும்பத் தலைவருக்கு ஒரு நிமிடம் ஒன்றும் புரியவில்லை. நண்பர் அவரிடம் வந்து, சார் என்ன இது, சொல்லிட்டு குழந்தையை கூட்டிட்டு போயிருக்கலாம், நீங்க கொஞ்ச நேரமா குழந்தைய காணோம்னு எல்லோரும் பதறிட்டோம் என்றார் அவரிடம். சரி பரவாயில்லை, வாங்க சாப்பிடலாம் என்று சமாதானப்படுத்தி உள்ளே அழைத்து போனார். குடும்பத் தலைவருக்கு மழலைகள் என்றால் உயிர். அதனால் வந்த விளைவுதான் இந்த திருமண மண்டப நிகழ்ச்சி. அப்படிதான் எந்த பஸ்ஸிலோ ரயிலிலோ எங்கு சென்றாலும் அங்கே அருகே அமரும் ஏதாவது ஒரு குழந்தையை கொஞ்சியபடி இருப்பார். சிலது ஆளும், சிலது சிரிக்கும். பார்த்துக்கிட்டே இரு, உங்கள் அப்பாவுக்கு பெரிய நேரு மாமான்னு நினப்பு. எந்த அப்பா அம்மா கிட்ட பிள்ளை பிடிக்கிறவன்னு திட்டு வாங்க போகிறாரோ தெரியலை என்று அந்த குடும்பத் தலைவி பிள்ளைகளிடம் அடிக்கடி கூறுவாள். ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு பழக்கம் இருக்கும். இந்த அப்பாவுக்கு இந்த மாதிரி பழக்கம் இருக்குது. ஒன்று நாட்டாமல் பண்ணுறது, இன்னொன்று குழந்தைங்களை கொஞ்சிறது. உங்களுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்குமா? இந்த மாதிரி நாட்டாமல் கேரக்டர் உங்கள் குடும்பத்தில் இருக்காங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, டாடா, பாய்.